உயரமாக வளரக்கூடிய இன வகை செடிகள் கூட சில இடங்களில் உயரம் குறைவாக வளர்ந்திருக்கும். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கோலியாஸ் வகை செடியானது 5 அடி உயரம் வரை வளரக்கூடியது. ஆனால் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் செடியானது வெறும் 3 அடி உயரம்தான் வளர்ந்திருக்குது. அதே போல் இந்த தக்காளி செடியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த தக்காளி செடி உயரமாக வளரக்கூடிய இனம், ஆனால் மிகவும் கட்டியாகவே இருக்குது. அதாவது வெறும் 2 அடி உயரம் தான் வளர்ந்துருக்குது, பூக்கள் எல்லாம் வந்திருக்குது, இனி இது காய்க்கப் போகுது. அடுத்து நீங்கள் இந்த வெண்டி செடியை பார்த்தீங்கன்னா மிகவும் சிறிய உயரத்திலேயே காய்த்திருக்குது, ஆனால் இந்த வெண்டி செடி 6 அடி உயரத்துக்கு மேலே வளரக்கூடியது. ஏன் இந்த எல்லாமே வந்திருக்குது என்றதை நாங்கள் பார்ப்போம். சில இடங்களின் மண்படம் ஒரே போல இருக்காது. தண்ணீர் நாங்கள் எவ்வளோதான் சரியாக கொடுத்தாலும் அந்த மண்ணுக்கென்று வளம் இருக்கும். மண்பலம் குறைந்த இடத்தில் அந்த செடி உயரமாக வளர முடியாது, கட்டையாகத்தான் இருக்கும். அந்த மண்பலம் உள்ள இடத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்று பார்த்தால், உடத்தில் தண்ணீரானது ஊட்டின உடனேயே தண்ணீர் மண்ணுக்குள் செல்லுது என்றால் அந்த மண்ணில் இருக்கிற சத்துக்கள் அனைத்தையும் உரங்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு கீழே சென்று விடுறோம். ஆகவே அப்படிப்பட்ட மண் உள்ள இடத்தில் எந்த செடியாலும் உயரமாக வளர முடியாது. ஆகவே களிமண் தான் நல்ல வளமான மண், ஆனால் வளம் குறைந்த மண்ணையும் வளமான மண்ணாக மாற்றுறதுக்கு நாங்கள் உரத்தை போடலாம். இயற்கை உரத்தை போடுவதன் மூலம் இந்த மாட்டுச்சாணி, ஆட்டுப்புழுக்கை போன்றவற்றை, மற்றும் மக்கிய எருக்கள், மக்கிய குப்பைகள் போன்றவற்றை நாங்கள் போடுவதன் மூலம் அந்த வளம் குறைந்த மண்ணையும் வளமான மண்ணை மாற்றலாம். அதே நேரத்தில் நாங்கள் செயற்கை உரத்தை ஒரு மண்ணில் போடும்போது அந்த மண்ணின் வளம் மெல்ல மெல்ல கெட்டுப்போகக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் மீண்டும் மீண்டும் செயற்கை உரம் தான் பயன்படுத்த வேண்டிய தேவையும் வந்துவிடும். அந்த ஒரு சற்று வளம் குறைந்த மண்ணில் ஒரு தாவரத்தை நாங்கள் நட்டு வளர்க்கும் போது தூகல் முறை மூலம்தான் தண்ணீர் அதுக்கு அனுப்ப வேண்டும், தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். அதோடு அந்த வளம் குறைந்த மண்ணில் நாங்கள் உரத்தை போடும்போது தண்ணீருடன் சேர்த்து அந்த உரத்தின் தன்மையும் கீழே போகக்கூடியது. ஆகவே வளம் குறைந்த மண்ணுக்கு நாங்கள் அடிக்கடி உரம் போட வேண்டும். அதாவது 1 கிழமைக்கு 1 முறை, 7 நாளுக்கு 1 முறை உரம் போட வேண்டும். நன்றி நண்பர்களே.